அடிச்சு சாவடிச்சிருவோம்டா உன்னை. என்ன தைரியம் இருந்தா ஏன் பொண்ணையா காதலிப்பேன்? உன்னை என்ன பண்ற பாரு. டேய் என் வீட்லயே இருந்து எனக்கு சாவடிக்கியா? உன்னை விட மாட்டேன். டேய் அது இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? தெரியுமா? தெரியும். அம்மா கூட தெரியும். ஓ, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா? ஏமாத்தலாம் இல்ல அங்கிள், ரவி கவிதாவை சின்சியரா லவ் பண்றான். காதலிச்சா எல்லாம் சரியா போயிருமா? அவனுக்கு எப்படி என் பொண்ணை கொடுப்பேன்? ரவிக்கு என்ன குறைச்சல அங்கிள், நல்லா படிச்சிருக்கான், இப்ப நல்ல வேலையில இருக்கான், கவிதாவை நல்லா பாத்துப்பான், இதுக்கு மேல என்ன வேணும்? குலம் கோத்திரம் அவன் கேஸ்ட் வேற, எங்க கேஸ்ட் வேற? 2020ல வாழ்ந்துட்டு இருக்கோம் அங்கிள், எவ்வளவோ கிலோமீட்டர் தள்ளி வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இன்னும் என்ன குலம் கோத்திரம்னு. 2020ஆவே இருக்கலாம், நான் 1970ல பிறந்தேன், நான் மாறுறது கஷ்டம். நம்ம வீட்டுல ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா தப்புன்னு சொல்றீங்க, அதே கோயிலுக்குள்ள வேற ஜாதிக்காரங்க சாமி கும்பிட வந்தா தப்புன்னு சொல்றோம், இதெல்லாம் என்ன அங்கிள் நியாயம்? அங்கிள் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா, உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரு? கிருஷ்ணர். அவர் உங்க கேஸ்டா? கடவுளுக்கு எதுக்குப்பா கேஸ்ட்? தெய்வத்துக்கே கேஸ்ட் இல்லங்கிறப்ப ஆஃப்டர் ஆல் மனுஷங்க நமக்கு எதுக்கு அங்கிள்? பாருங்க அங்கிள் எவ்வளவு அழகான ஜோடி, கல்யாணம் பண்ணி வைங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஒருவேளை அப்படி இல்லைன்னா அங்கிள், அவங்களும் உங்களை மாதிரி பிரிஞ்சிட்டாங்கன்னா? நீங்க ரெண்டு பேரும் தானே காதலிச்சீங்க, இப்போ நேருக்கு நேர் பார்த்துக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கீங்க. நாளைக்கு இவங்களுக்கும் இதே கதி வந்துருச்சுன்னா? காதலிச்சு பிரிஞ்சு போனா அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வருத்தப்படுவாங்க, கல்யாணம் பண்ணி அவங்க பிரிஞ்சு போனா ரெண்டு குடும்பம் வருத்தப்படும். ஃபியூச்சர்ல எங்க அழ வச்சிர போறாங்கன்னு அவங்களை இப்ப அழ வைக்கிறீங்களா அங்கிள்? உங்களால என்ன பண்ண முடியும்? ரவியை இங்க இருந்து திருப்பி அனுப்பிடுவீங்க, கவிதாவை பிளாக்மெயில் பண்ணி வேற யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. வர்றவன் நல்லவனா இருந்தா ஷி வில் பி வெரி ஹாப்பி, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரவிய கூட மறந்துடுவான். ஆனா அவ உங்களை மட்டும் எப்பவுமே மன்னிக்க மாட்டா, ஏன்னா தான் அப்பா தான் காதல தூக்கி எரிஞ்சிட்டாருங்கிற எண்ணம் லைஃப் லாங் அவளுக்கு அவ மனசுக்குள்ளேயே இருக்கும். நீங்க அவளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் அதெல்லாம் பெருசாவே இருக்காது. நீங்க எது கொடுக்கலையோ அதான் அவளுக்கு பெருசா இருக்கும். மனுஷங்க மனசுல காதல் ஞாபகம் இருக்காது, தப்பு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அப்படி ஒரு நிலைமையை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அங்கிள், அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. அப்பா எங்களோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, கன்வின்ஸ் பண்ண பாருங்க. கன்கிராஜுலேஷன்ஸ் எல்லாம் உங்களால தான். Thank you so much. சோ கல்யாணம் எப்போ? அடுத்த மாசம். அவ்வளவு சீக்கிரமா? ஆமா மச்சான், சீக்கிரம் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. எப்படி ஒத்துக்கிட்டார்ல? அப்புறம் என்ன? லிசன், இந்த கல்யாணத்தை நீங்க ரெண்டு பேரும் கூடவே இருந்து நடத்தி வைக்கணும். ஓகே? நான் கம் ஆன். எனக்கு தெரியும் மச்சான், ரொம்ப கஷ்டம்தான், ஆனா எங்களுக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்ல. டோன்ட் வரி, கல்யாண வேலை எல்லாத்தையும் நாங்களே பக்கத்துல இருந்து பாக்குறோம். Thank you so much, you're such an angel. Mr. Ravi, உன் மாமனார் கூப்பிடுறாரு. ஏ, இவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் மாறுது பாத்தியா? சரி மச்சான், ஒரே நிமிஷம். வர்ஷா, Thanks for everything.
And happy birthday. Thank you. Adi, adu. Hey, look what I found. உனக்கு பிடிக்கும்ல? என்ன ஞாபகம் வச்சிருக்கியா? மர்தானி எவ்வளோ அழகா செவக்குதோ அதே மாதிரி அழகான புருஷன் கிடைப்பான். என்னோட கை மட்டும் செவக்கல, ரவி நிக்கி செத்தம். வர்ஷா, உனக்கு நல்லா செவக்குமா? ஆப்வியஸ்லி. அடேங்கப்பா, உனக்கு அவ்வளோ அழகான ஹஸ்பண்ட் வருவாருன்னு உனக்கு என்ன கான்ஃபிடென்ட்? ஆதி அழகு தானே. வெயிட் 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 வெயிட், வாட், நல்லா மாட்டிக்கிட்ட. என்ன சொன்ன இப்போ? ஹா, ஃபைனலி எப்படி ஒத்துக்கிட்டியே திருடி. ஆனா வர்ஷா, இததான் விதின்னு சொல்வாங்க. இல்லனா இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இங்க இப்படி ரியலி அமேசிங். ஓகே தம்பி, உனக்கு கல்யாணம் போகுது, இனி உன கூட இருந்து பிரயோஜனம் இல்ல தம்பி. அடுத்து உங்களுக்கு தான் சுமாரு. அப்புறம் என்ன உங்க பிளான், வேற ஏதாவது பொண்ணு பாக்கட்டா? சொல்றான் தம்பி, குடிக்கும் போது நீ மூளையை அவுத்து வச்சிடற. கண்ணுக்கு முன்னாடி என்னென்னவோ நடக்குதோ அதை கூட புரிஞ்சுக்க முடியல உன்னால. நீ என்ன சொல்ல வரீங்க? அடே, உன் பீரில் நாய் மூத்தர்த்த கலக, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கடியே. இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ். அடப்பாவி, தம்பி சொல்லுங்க. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு வருஷம் மேல அட்ராக்ஷன் இருக்கா இல்லையா? கரெக்டா கேட்டுக்க. இப்போ சொல்லு மச்சான். இங்க பாருங்க ராஜா, நம்ம வாழ்க்கையில எத்தனை பொண்ணுங்க வந்துட்டு போனாலும் நம்ம காதலிச்ச முதல் பொண்ணை மறக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில நான் முதல்ல காதலிச்ச பொண்ணு வர்ஷா. அவளை தவிர எனக்கு வேற யாரையும் பிடிக்கல. 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவன் என் லைஃப்ல வரும்பொழுது அட்ராக்ட் ஆகாம எப்படி இருக்க முடியும்? அதான் நீ வந்து ஸ்டார்டிங்ல ஆதி உன்கிட்ட எப்படி பேசிட்டு இருந்தா, இப்ப எப்படி பேசுறான் பார்த்தல? வாட் எ டிஃபரண்ட். என்னால நம்பவே முடியல. கவிதா, சின்ன வயசுல நான் ரொம்ப சேட்டை பண்ணனா அம்மா என்கிட்ட பேசாம இருப்பாங்க. கோவத்துல ராத்திரி பக்கத்துல கூட படுக்க வச்சுக்க மாட்டாங்க, நான் ஹாலில் தான் படுப்பேன். ஆனா காலையில பார்த்தா அம்மா என் பக்கத்துல படுத்திருப்பாங்க. நம்ம கிட்ட சில பேர் அன்பா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, சில பேர் கோவமா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனா கோவமா நடிக்கிறவங்க தான் நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க. எனக்கு திமிரு ஜாஸ்தி ராஜோ, நான் கஷ்டப்படாமலே எனக்கு லைஃப்ல எல்லாம் கிடைச்சிருச்சு. படிப்பு, அறிவு, இந்த தைரியம். எனக்கு லைஃப்ல எந்த விஷயமும் எக்ஸைட்மெண்ட்டா இருந்ததே இல்ல, பயம்னா என்னன்னே தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வர்ஷா அவன் ட்ரெயின்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. எங்க என் காதல ஏத்துக்க மாட்டாளோங்கிற ஒரு பயம். அவ என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணுங்கிறதுக்காக நான் பட்ட கஷ்டம், எவனும் காதலுக்காக அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க மாட்டான். ஃபைனலா காலேஜோட சென்டர்ல 15,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லும் போது 100 தீபாவளிய ஒரே நாள்ல கொண்டாடின மாதிரி சந்தோஷம். என்னத்தை சொல்றது?